கடந்த ரெண்டு மாதமாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே 20 வியூஸை தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு. இதே இது நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வியூஸ்க்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுவே கொஞ்சம் கம்மியான வியூஸ் தான், பட் இருந்தாலும் வியூஸ் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இது வியூஸ் கம்மியாச்சு, எதனால் இந்த வியூஸ் கம்மியாச்சு அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தப்பை வந்து யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் செய்யக்கூடாது, அது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா வியூஸ் கம்மியாகும், ஆல்சோ உங்களோட நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ உங்கள் சேனலுக்கு வரும். ஸோ வாங்க, அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். மார்ச் 27 அன்று அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கர்ணன் அப்படிங்கிற ஒரு மூவியோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு, அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபேர் யூஸ் பாலிசியில் வந்து அந்த கர்ணன் ட்ரெய்லர் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக யூஸ் பண்ணல, பிட்டு பிட்டாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக 7 நாள் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை. அந்த 7வது நாள் கழித்து 8வது நாளில் வந்து ஒரு காப்பிரைட்டு கிளைம் கொடுத்தாங்க. காப்பிரைட் கிளைம் கொடுத்து கரெக்டாக அடுத்த ஒரு 7 நாள் என்னாச்சு அப்படின்னா அந்த வீடியோ அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15வது நாளும் 16வது நாளும் அந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இதுதான் எனக்கு சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக். ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோவை யூடியூப்லேயே தூக்கிட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் 2 வீடியோ போட்டிருந்தோம், அதனால் அந்த ஒரு வீடியோ வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சரி, காப்பிரைட் தானே வந்தால் வந்துட்டு போகுது, இதெல்லாம் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப அசால்ட்டாக இருந்தேன். அப்போ தான் யூடியூப் வந்து நல்ல ஒரு ஆஃப் அடிச்சிச்சு. ஏப்ரல் மந்தில் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கம்மியாகி போக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட மே ஆல்சோ வந்துடுச்சு, வியூஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இருந்ததுனால என்னோடய யூடியூப் சேனலில் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது. இதனால் வந்து எனக்கு வியூஸ் கம்மியாகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன சொல்கிறது சீக்கிரமாக ஏறாமல் ரொம்ப கம்மி கம்மியாக ஏறிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த மாதிரி ஏறிட்டுருக்காங்க. இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸே வரமாட்டாங்க, அதாவது அந்த ஒரு நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா இந்த ரெக்கமெண்டட் வீடியோஸில் போய் நம்ம வீடியோஸை காமிச்சு அதை வந்து நம்ம கிளிக் பண்ண வைக்கும். அல்சோ அந்த கிளிக் பண்ணுற பேர் என்ன அப்படின்னா கிளிக் த்ரூ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிக் த்ரூ இம்ப்ரெஷன்ஸ் ஆல்சோ என்னோடய சேனலில் கம்மியாச்சு. அதாவது அதர்ஸ் வந்து அதை மற்றவங்க வந்து என்னோடய வீடியோ கிளிக் பண்ணி போய் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. இதனாலே எனக்கு சேனலோட வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இதை நான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஏப்ரல் மே மந்தில் நோட்டீஸ் பண்ணேன். இதில் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படிங்கிறதுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது அது அவங்க சரியாக மென்ஷனும் பண்ணலை. ஸோ யூடியூபர்ஸ் நீங்கள் யாராவது அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபேர் யூஸாக கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறதுக்கு இல்லை. இதே இது உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அதாவது உங்களோட இன்கம் மட்டும் கட் ஆகிட்டு அந்த இன்கம் மட்டும் அவங்களுக்கு போகும், இதுதான் வரும். ஆனால் சேனலுக்கு மித்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் காப்பிரைட் கிளைம் இல்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் வரும்போது உங்களுக்கு சேனலோட வியூஸ் கம்மியாகும், செகண்ட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு வரும்போது உங்களால் உங்களோட சேனலுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது. இதே இது தேர்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக உங்கள் சேனல் டெலீட் ஆகிடும். அல்சோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இது வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இதை வந்து நம்ம ரீஅப்பீல் பண்ணி நம்ம அந்த யூடியூப் யூஎஸ் இருக்காங்களா அவங்கக்கிட்ட நம்ம ரீஅப்பீல் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ யூடியூப் இந்தியாக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. தென் மெயினாக என்னோடய ஹெல்த் ஸ்டேட்டஸ் பற்றி நான் இங்கே சின்ன அப்டேட் கொடுக்கலான்ட்டுருக்கேன். ஹெல்த் வந்து இப்போ முந்தோட பரவாயில்ல, ஸோ கொஞ்சம் சரியாகிட்டே இருக்கேன், சீக்கிரமாக வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுவேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கிறது யூடியூபுக்கு எதிராக ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுதான் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், வேறு ஒன்றும் கிடையாது. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அல்சோ நம்ம சேனலுக்கு வியூஸ் கம்மியாக போயிட்டுருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து யூடியூப் கையில் இல்லை. ஏன் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு மிஷின், ஆல்சோ அது ஒரு அல்காரிதம், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை.